ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் ஆம்லெட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சுட்டுங்க, ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கலப்பி போயிருக்கேன், ஒரு கைப்பிடியோட வெங்காயத்தை கலப்படி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி புதினா கருவேப்பிலை மூணு சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டு கலந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம பிரெட்டை எடுத்து ரெண்டு சைடும் நல்லா அதில் முக்கி எடுத்து தோசைக்கல்லை போட்டு ரெண்டு பேரட்டை பரட்டிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவை எடுத்து ஊற்றிட்டு பக்கமும் திருப்பி போட்டோம்னா சூப்பரான சுவையான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.